ஹாய், வணக்கம். நான் டாக்டர் சங்கேஸ்வரன், சேலம் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஃபிசிஷியன் பேசுகிறேன். நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னேக் பைட், பாம்பு கடி கேஸ் பற்றி ஒரு சிறிய விளக்கம் ஒன்று தரப்போகிறேன். இந்த பேஷண்ட் கள்ளக்குறிச்சியிலேருந்து நமக்கு வர்றாங்க. பேஷண்ட் கள்ளக்குறிச்சியிலிருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கும்போதே ஸ்னேக் பைட்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. பாம்பு கடி வலது காலில் கீழே கடிச்சிருக்கு. அந்த பேஷண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணும்போதே கை கால் அந்த பேஷண்ட்டால் அசைக்க முடியாமல், மூச்சு விட சிரமத்தோட, கண்களை இமைகளை கூட திறக்க முடியாமல், நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாமல், பேச முடியாத இந்த நிலையில தான் அவங்க கொண்டு வராங்க. வழக்கமாக நம்ம வந்து பாம்பு கடி அப்படின்னா அது மூன்று வகையாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஒன்று வந்து நியூரோடாக்சிசிட்டி, நரம்பு மண்டல பாதிப்பு. இன்னொன்று வந்து ரத்த உறைதல் தன்மை வந்து குறைஞ்சி போயிடும், அதனால ரத்த கசிவு ஏற்படும். இது ரெண்டாவது. மூணாவதாக கடிச்ச இடத்துல வலி வீக் அதிகமாகும், அது லோக்கல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூரோ டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு இருந்துச்சு. அதே போல் அவங்களுக்கு கடிச்ச இடத்துல அளவு கடந்த வலி வீக்கம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நியூரோ டாக்ஸிசிட்டியை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம வென்டிலேட்டர் கேர், அவங்களுடைய சுவாசத்தை ஆர்டிஃபிஷியல் வென்டிலேட்டர் மூலமாக நம்ம அதை சரி பண்ணணும். அதோட அந்த கால் வலி வீக்கம் அதிகமா இருந்ததுனால அந்த வீக்கம் கடிச்ச இடம் வந்து வலது காலில் கீழே கடிச்சிருக்கு. ஆனா வீக்கம் நீங்க எங்க வரைக்கும் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல தொடைகள் வரைக்கும் வீக்கம் இருந்துச்சு. அந்த செல்லுலைட்டிஸ் ஆனது மேல தொடைகள் வரைக்கும் இருந்துச்சு. அதனால அந்த பேஷண்ட்டுக்கு ஃபேஷியாட்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சு. அதோட சேர்த்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏஎஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஸ்னேக் வீனோம், அதாவது பாம்பு கடி மாற்று மருந்து செலுத்தப்பட்டது. இதன் மூலமாக அந்த பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்னேக் பைட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, கடிச்ச உடனே அந்த இடத்துல நம்ம வந்து எந்த கத்தி வச்சு கீறது அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் விரைவாக மருத்துவமனைக்கு வர முடியுமோ வரணும். மணிப்பால் மருத்துவமனை சேலத்தில் இந்த மாதிரியான பாம்பு கடி பட்டவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நல்ல சிகிச்சை இது போன்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி பக்கம் சார், வில்லேஜே. நைட்டு 7 மணிக்கு பாம்பு, நல்ல பாம்பு கடிச்சு சார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்தேன் சார். அங்கே ஜிஹெச்சில் முடியாதுன்ட்டாங்க சார். அங்கேருந்து சஞ்சீவுக்கு வந்தேன் சார். சஞ்சீவ்லேயும் முடியாதுன்ட்டாங்க, அதிகமாகிடுச்சுட்டாங்க. அதுக்கு மேல்ட்டு சேலம் மணிபலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்து 3-4 பேரில் நினைவு எனக்கு வரலைங்க. 3வது நினைவு வந்து சரியாயிடுச்சு சார். வணக்கம். என் பேர் பெரியசாமி. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இவர் எங்கள் அப்பா ஸ்னேக் பைட் பாம்பு கடிச்சிச்சு, நல்ல பாம்பு. கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சி போனோம். அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி பெரிய ஹாஸ்பிட்டல் சஞ்சய் போனோம். அங்கேயே கொஞ்சம் முடியாது, கிரிட்டிக்கல்னு சொன்னாங்க. அதனால் சேலம் வந்தோம் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப சீரியஸாக தான் வந்தோம். ஒரு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 3 நாள் ஐசியூவில் இருந்தார், கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நல்லா நார்மல் நிலைமைக்கு மாறிட்டார். டாக்டரும் எல்லாம் நல்லா பார்த்தாங்க, நம்ம கேட்குற க்வெஸ்சனுக்கும் பதில் சொன்னாங்க. நல்லா இருக்குது எல்லாமே, சிகிச்சை எல்லாமே. இங்கே ட்ரீட் பண்ண விதம், எங்களை ட்ரீட் பண்ணது எல்லாமே, ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே ஓரளவுக்கு. நர்ஸு அவர் வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணால் வந்து சங்கேஸ்வரன் சார், அவரும் அப்புறம் கார்த்திகேயன், அசோக் சார், இவங்க 3 பேருமே ஓரளவுக்கு ரீசெண்டாக நல்லா இருந்தாங்க. நல்லாவும் சிகிச்சை பார்த்தாங்க. தேங்க்யூ அவங்க 2-3 பேருக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கும். தேங்க்ஸ், என் லைஃப் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா லைஃப்பை.